பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். நீங்கள் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். இயேசு கூட இருக்கும்போது சந்தோஷமாக தான் இருக்கணும். அவரோட தான் நடக்கிறீங்க. அதிகாலையில் அவர் தேடினீங்களா? வேதத்தை தியானிச்சிங்களா? ஆண்டோடைய பாத்தில் காத்திருந்தீங்களா? சும்மா அந்த 2 நிமிஷம் இதை கேட்டுட்டு நான் ஜெபிச்சிட்டேன், வசனத்தை வாசித்துட்டேன்னு சொல்லப்படாது. நல்ல ஆண்டோடைய பாத்தில் நிதானமாய் காத்திருந்து ஜெபிக்கணும், சரியா? அப்புறம் ஆண்டவருடைய வாக்கு தத்தங்களெல்லாம் நிறைவேற்றி தருவார். இன்றைக்கி கூட உங்களுக்கு ஒரு வாக்கு கொடுக்குறாரு. ஆதியாகமம் 12:2 என் பிள்ளைகளே, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். உங்களை பார்த்து சொல்கிறார், என் மகனே, என் மகளே, நான் உன்னை ஆசீர்வதித்து மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாய் வைப்பேன். யூ ஆர் கோயிங் டு பி எ பிளஸ்ஸிங். ஆண்டவர் சொல்ல, நீ மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று ஆண்டவர் சொல்கிறார். கர்த்தர் என்ன ஆசீர்வதிக்கணும், நான் ஆசீர்வாதமாக இருக்கணும் அப்படி மட்டும் சிந்திக்கூடாது. நான் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும். நீங்கள் படிக்கிற இடத்துல மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும். வேலை செய்கிற இடத்துல மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும். பிஸ்னஸ் செய்கிற இடத்துல மற்ற பிஸ்னஸ் பீப்புளுக்கு நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கணும். நீங்கள் வசிக்கிற இடத்துல, உங்கள் தெருவில், கிராமத்தில், பட்டணத்தில் இருக்கிற இடத்துல மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும். இந்த சிந்தை நமக்கு இருந்தால் தான் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நீங்கள் சுயநலவாதியாக இருக்கக்கூடாது. ஆண்டவருடைய பிள்ளைகள், ஆண்டவரே, நான் சுயநலமாக இருக்கக்கூடாது. நீங்கள் என்னை ஆசீர்வதித்து மற்றவங்களுக்கு என்னை ஆசீர்வாதமாக மாற்றுங்க. நான் மற்றவங்களுக்கு நன்மை செய்யணும், மற்றவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கணும். என் குடும்பத்துக்கு, எங்கள் தெருவில் உள்ளவங்களுக்கு, என் கிராமத்துக்கு நான் ஆசீர்வாதமாக இருக்கும்படி என்னை ஆசீர்வதிங்க. அப்படி கேளுங்களே, ஆண்டவர் அப்படியே செஞ்சிருவார். அப்பா, நீங்கள் எனக்கு கொடுத்த வாக்கு தத்துவத்திற்காக ஸ்தோத்திரம்ப்பா. உங்கள் பிள்ளைங்க அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும்னு நீங்கள் விரும்புகிறீங்க. இந்த மகனை, இந்த மகளை ஆசீர்வதித்து அநேகருக்கு ஆசீர்வாதமாக பயன்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.